நியூஸ் அண்ட் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? வெயிட் லாஸ்க்கு எக்ஸசைஸ் மற்றும் டயட் தவிர பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு சரியான திட்டமிடுதல் மற்றும் மன உறுதியும் அதிக அளவில் தேவைப்படுது. நீங்கள் கடினமான உடல் எடை குறைக்கும் முறைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்கள் உடலை மிகவும் வருத்தி செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெயிட்டை லாஸ் பண்ண சில சுலபமான மற்றும் எளிதில் பலன் தரக்கூடிய வெயிட் லாஸ் ஐடியாஸும் இருக்குது. வெயிட்டை குறைக்க நீங்கள் எப்போவுமே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு உங்கள் வயிறை பட்டினி போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சரியான பிளான் மற்றும் அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான். வெயிட் லாஸ் பண்ண சுலபமான 5 வழிகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது எலுமிச்சை. உங்களோட நாளை எலுமிச்சை சாறோட ஆரம்பிங்க. எலுமிச்சை சாறு உடல் எடை குறைப்புக்கு மிகச்சிறந்த உணவாகும். இதில் இருக்கும் சத்துக்கள் உடலில் இருக்கும் கொழுப்பை உடலுக்கு தேவையான வலிமையாக மாற்றுது. உடல் எடை ஏறுவதையும் தடுக்குது. உடல் எடை குறைந்த பிறகும் மீண்டும் உடல் எடை ஏறாமல் இருக்க இதை தொடர்ந்து குடிக்கலாம். இரண்டாவது ACV, அதாவது ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகரில் இருக்கும் அசிட்டிக் ஆசிட் உடல் எடையை குறைக்க பெரும் அளவு உதவுது. இது உடல் கொழுப்பை மேலும் வளர விடாமல் தடுக்குது. ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கும் சத்துக்கள் குறையாம உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஜீரண கோளாறுகளையும் சரி செய்யும், ஒரு சில தொற்றுக்களையும் சரி செய்யும் ஆற்றல் இதுக்கு உண்டு. ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு கிளாஸ் தண்ணியில மிக்ஸ் பண்ணி மாலை வேளையில குடிக்கலாம். மூன்றாவது கிரீன் டீ. அடுத்து ஒரு சுலபமான வழி என்னன்னா கிரீன் டீ குடிக்கிறது தான். கிரீன் டீயை காஃபி அல்லது டீக்கு பதிலாக குடிக்கலாம். இதில் இருக்கும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளை வேகமாக ஜீரணிக்க உதவி உடல் எடையை குறைக்குது. இதில் இருக்கும் கேச்சின்ஸ் கொழுப்பை குறைக்கிறது. கிரீன் டீயை தினமும் 3-4 கப் வரை குடிக்கலாம். நான்காவது எக்ஸசைஸ். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் தீர்மானமாக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். சுலபமான மற்றும் கடினமான எக்ஸசைஸ் கலந்து செய்கிறதுனால உங்கள் வெயிட்டை குறைக்க முடியும். எக்ஸசைஸ் உங்கள் மன உளைச்சலை குறைத்து உங்களை எனர்ஜியாக வச்சிருக்கும். உங்கள் மனசை லேசாக்கி நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால டயாபெட்டிக்ஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மற்றும் கேன்சர் தடுக்கப்படுது. எக்ஸசைஸ்க்குன்னு தனியாக நேரம் ஒதுக்குறது அவசியம். இப்படி செய்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லைன்னு உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஐந்தாவது ஆரோக்கியமான உணவுகள். ஆரோக்கியமான மற்றும் குறைந்த அளவு கலோரி உணவுகள் எடுப்பது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதிகப்படியான பழங்கள், காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகளை சாப்பிட்றது நல்லது. பொரித்த உணவுகள் மற்றும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல சர்க்கரை மற்றும் உப்பின் அளவு குறைத்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்த உணவுகளை வீட்டில் ஆரோக்கியமான முறையில் செய்யலாம். உதாரணத்திற்கு எண்ணெயில் பொரித்த பாப்கார்னுக்கு பதிலாக வீட்டில் ஏர் பாப்டு பாப்கார்னை செஞ்சு சாப்பிடலாம். மைதாவில் செய்த உணவுகளான பிரெட், பன், பீஸா, பர்கர், குக்கீஸ், மஃபின்ஸ், பாஸ்தா போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலாக கோதுமை பிரெட், மல்டி கிரைன் சாலட், ஃப்ரூட் சாலட்ஸ், வெஜ் சாலட்ஸ் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். தினமும் நிலக்கடலை சாப்பிட்றது உடலுக்கு ரொம்பவே எனர்ஜியை கொடுக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் அண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.